வணக்கம். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது கையில் இருக்கிறது கல், ஒரிஜினல் கல். கேரளாவுக்கு போய் வாங்கிட்டு வந்தோம் ஒரு லிட்டர். என்னோட விலை 135 ரூபா ஒரு லிட்டர் விலை. கேரளாவில் போய் வாங்கிட்டு வந்தோம். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வினிகர் தான் தயாரிக்க போகிறோம். கல்லிலிருந்து எப்படி வினிகர் தயாரிக்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ராசஸ் வந்து டைம் வந்து 21 நாள் வரும். 21 நாள் முடிஞ்சால் இதுவே தானாகவே வினிகராகி மாறிக்கும். அது எப்படி பண்ணணுங்கிறதா நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு பாட்டில், கண்ணாடி பாட்டில் தான் போடணும். பிளாஸ்டிக் பாட்டில் போடக்கூடாது. இதில் ஊற்றி வச்சு ஒரு 7 நாளுக்கு அப்புறம் மறுபடி இதெல்லாம் அடியெல்லாம் ஊறி கிடக்கும். அது வந்து நம்ம மாற்றணும். 7 நாள் கழிச்சு தான் மாற்றணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 7 நாள், அதுக்கப்புறம் மறுபடி 3வது வாரம் 21வது நாள். அப்போ பார்க்கும்போது ஒரிஜினல் வினிகர் கல்லிலிருந்து தயாரிக்கிறது அப்படி தான் தயாரிக்கிறது. எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பயங்கரமாக இருக்குது. இதை இப்போ வந்து தண்ணி இருக்கக்கூடாது, நம்ம கை படக்கூடாது. இதில் வந்து ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக நிறச்சிட்டோம். கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இது மூடிக்கலாம். ரப்பர் பண்ணு போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாம். அதில் கார்க்கு போடக்கூடாது, ஏன்னா அது ஏற வந்து வெளியில் போகணும். அதனால தான் இது இந்த மாதிரி மூடுறோம். இப்போ போட்டு வச்சுட்டோம். இப்போ ஒரு குச்சி எடுத்து ஒரு ஓட்டையை போட்டு வச்சுக்கலாம். இப்படி ஒரு ஓட்டை இருக்கணும். அப்போ தான் ஏர் வெளியே போகும். ஏர் போகாமல் வச்சுருந்தா பாட்டில் வெடிச்சிடும். இப்போ மறுபடியும் இது வந்து 7 நாள் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வினிகர் வந்து கழட்டி பார்க்கலாம் எப்படி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப பண்ணிட்டு கழட்டி ஆச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு மேலே ஒரு ஆடை இருக்கு, அந்த ஆடை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் இல்லாத ஒரு சில்வர் பாத்திரம் ஒன்று எடுத்து சுத்தமாக ட்ரையாக இருக்கணும். ஒரு ஜெல்லடை வச்சு அழுகாமல் ஊற்றணும். ஸ்பீடாக ஊற்றக்கூடாது. இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்க. படப்படப்படப்படான்னு ஊற்றக்கூடாது, மெதுவாக ஊற்றணும். நம்ம ஊற்றும் போது எப்படி இருந்தது, வெள்ளையாக இருந்தது. இப்போ பாருங்கள், அப்படி கண்ணாடி கலரில் ஒரு அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அடியில் இருக்குது பாருங்கள். கீழே ஊற்றி காட்டுறேன் பாருங்களா. இது வந்து நம்ம அதில் ஊற்றக்கூடாது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணும், அதே மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து நல்லா சுத்தமாக கழுகி தண்ணியெல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாது, கையும் படக்கூடாது. இது மறுபடியும் இதில் ஊற்றி வச்சுக்கலாம்.
இந்த கலரில் இருக்குது. இன்னும் நம்ம வந்து ஒரு வாரம் கழித்து மறுபடியும் இதில் மாற்றணும்னா அப்படி பியூர் பச்சை தண்ணி மாதிரியே கலர் வரும். இப்போ வந்து மறுபடியும் இன்னும் ஒரு வாரம் கழித்து திறந்து பார்க்கலாம். இது வந்து மூணாவது வாரம், மூணு வாட்டி மாற்றிட்டோம். ஃபஸ்ட் ஒரு வாட்டி மாற்றணும், ரெண்டாவது மாற்றும்போது அது காட்டலை. மூணாவது வாரம் கிளியர் ஆகி போச்சு. ஒரு ஒரிஜினல் வினிகர் ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாம். நல்லா புளிக்க வாசம் வருது, இந்த வினிகர் வாசம் வருது. இப்போ வந்து ஊற்றி பார்க்கலாம். ஆஹா, இப்படி கலர் எப்படி மாறி வந்திருக்கு பாருங்க. அழுங்காமல் ஊற்றணும், படப்படப்படாமல் ஊற்றக்கூடாது. இப்போ வந்து இதே அதே மாதிரி தண்ணி தண்ணி விடாமல் சுத்தமாக நல்லா கழுவி காய வச்சிருக்கணும். இப்போ இந்த எடுத்து சுத்தமான வினிகர் நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கல்லில் இருந்து வினிகர் எப்படி தயாரிக்கிட்டோம். இது கடையில் வந்து ஒரு கிலோ ஒரு லிட்டர் வினிகர் வந்து 50 ரூபா 50 ரூபான்னு தான் வரும். இது நமக்கு கிட்டத்தட்ட 100 ரூபா 150 ரூபா 135 ரூபா ஆகிப்போச்சு. கடையில் விற்கிறது கூட அது ஏதோ கெமிக்கலெல்லாம் போட்டு, என்ன கெமிக்கல் அது? சிண்டஸ்டிக் ஆசிட். அது ஏதோ சொல்லுவாங்க, நமக்கு சொல்ல வரல. இப்போ இது வந்து ஒரிஜினல், இது வந்து ஒரிஜினல் வினிகர். நம்ம கல்லில் இருந்து எப்படி தயாரித்தோம், சும்மா ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. மாற்றி மாற்றி ஊற்றி வச்ச வேண்டியதான். ஏழு நாள் கழித்து மாற்றி மாற்றி ஊற்றி வச்சிட வேண்டியதான், நமக்கு ஒரிஜினல் வினிகரை கிடைக்கும். இங்கே கல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கிடைச்சால் இந்த மாதிரி ஒன்று பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அற்புதமாக வரும். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம், எல்லா பொருளுமே நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வர ஐயோ ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்குது. புளிப்பு சுருகான புளியாக இருக்குது. ஊறுகாய் இந்த கறி வேக வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண, நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். சமையலுக்கு இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்த வீடியோ தான். நன்றி, வணக்கம்.